வர அப்டேட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா பிசிசிஐ எப்படி ரிட்டன்ஷனை வந்து செட் பண்ண போறாங்க அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. எஸ் கைஸ், ஐபிஎல் 2025 பிளேயர் ரிட்டன்ஷன்ஸ் பத்தி என்னென்ன லேட்டஸ்டான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ பிசிசிஐ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேக் பண்ணுவாங்க ரிட்டன்ஷன்ஸ் பத்தி அப்படின்னு, அதை பத்தி அப்டேட் வந்து வந்திருக்கு, அதையும் சொல்றேன். அண்ட் நம்ம டிஎஸ்கே மேட்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஆனா ரெண்டு முக்கியமான பிளேயர் ஸ்குவாட்ல இருந்து மிஸ்ஸிங், அவங்களும் என்ன ஆனாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஓகேஸ், வீடியோ ஃபர்தராக கண்டி பண்ணுறதுக்கு முன்னாடி ருத்துவோட இன்னிங்ஸை பற்றி பேசாமல் விட்டால் நல்லா இருக்காது. இன்டர்நேஷ்னலில் நம்பர் 3 ஆடட்டும் ருத்து, பர்ஃபெக்டாக இருக்கு அந்த ரோலு. லைக் விராட் கோலிக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்பர் 3 ஆடுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அக்ரஸிவ் ஓப்பனர்ஸ் யாராவது ஒரு பக்கம் இருந்தால் அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாரு. நேற்று அபிஷேக் சர்மாவுக்கு சூப்பராக வந்து ருத்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஆல்சோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து ரொம்ப லோவாக இல்லை, அந்த 136-135 அந்த ஸ்ட்ரைக் ரேட்லேயே தான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அண்ட் அப்புறமேலே ஆக்சிலரேட் பண்ணி பயங்கரமா கொண்டு போனாரு. செகண்ட் T20 ருத்து நல்லா கான்பிடண்டா தெரிஞ்சாரு. லைக் இந்த ரன்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து பயங்கரமா உதவும், இன்னும் கான்பிடண்டாக அடுத்து தொடர்ந்து சான்சஸ் வந்து அவருக்கு அடுத்தடுத்து வர சீரீஸ்ல வந்து கிடைச்சா ருத்து இன்டர்நேஷனலுக்கு பர்ஃபெக்டா செட் ஆயிருவாரு. அண்ட் தல பர்த்டே அன்னைக்கு 77 நாட் அவுட்ல வந்து முடிச்சாரு. ஸோ தல பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் மாதிரியும் வந்து ருத்து வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ T20 விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சாச்சு, இதுக்கப்புறம் யாரையும் தேட வேண்டிய அவசியம் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பிக்ஸ் பண்ணி விடுங்க பிசிசிஐ. அண்ட் ஆல்சோ அடுத்த சீரீஸ்ல இருந்து புது கோச்சு கம்பீர் மாம்சன் தான் சொல்றாங்க, அவரும் வந்து ஃபேவரட்டிசம் பண்றாரா டிராவிட் மாதிரி, இல்ல நியாயமா வந்து நடந்துக்கிறாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஓகே, பாப்போம் எங்க போயிட போறோம், இங்க தானே இருக்க போறோம். ஓகே, இப்ப அப்படியே நம்ம இந்த டிஎஸ்கே விஷயத்துக்கு வந்து வருவோம். ஈஸி மேட்ச், ஈஸி வின்னு ஈஸியா ஒரு பாயிண்டோட தொடங்கி இருக்கலாம், ஆனா இப்படி சோக் பண்ணுவாங்கன்னு கனவுல கூட நினைக்கல. லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருந்தோம், லாஸ்ட்ல டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ரன்ஸ் வந்து லீக் பண்ணாங்க, பட் இருந்தாலும் ஸ்கோர் வந்து கம்மி தான். நம்ம கிட்ட இருந்த பேட்டிங் பவருக்குலாம் வந்து பயங்கரமா அடிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் ஸ்டார்ட்டும் பண்ணாங்க, கான்வே ஒரு சூப்பரான ஸ்டார்ட் வந்து கொடுத்தாரு, ஆனா அங்க இருந்து மிடில் ஆர்டர் ஒண்ணுமே இல்ல. இந்த மேட்ச்ல ஒரே பாசிட்டிவ்னா கான்வேயோட பேட்டிங் அப்படின்னு வந்து சொல்லணும். ரொம்ப நாள் ஆச்சு சிஎஸ்கே ஜெர்சில ஒரு ஆஃப் செஞ்சுரி போட்டு, இப்ப கான்வே இஸ் பேக் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். இன்னும் அடுத்து வர மேட்சஸ்லயும் ரொம்ப குரூசியலான ரோல் வந்து பிளே பண்ணுவாரு. ஆனா இந்த மேட்சுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்து வந்துச்சு, ஆமா நூர் அகமது மார்க்ரமும் எங்க, அவர் அவங்க எல்லாம் ஸ்குவாட்ல தான் இருக்காங்களா, அப்படி இருந்தா அவங்களை ஏன் பிளேயிங் லெவன்ல ஆட வைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம். இதை பத்தி போய் டீட்டெயிலா பாக்குறப்ப ஒரு இடத்துலயும் ஒரு அப்டேட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வந்து இல்ல. டிஎஸ்கேவே இன்னும் அபிஷியலா எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே விடலை உங்களை பத்தி. ஓகே, மார்க்ரமோட ரீசன் நம்மளே வந்து அசியூம் பண்ணிக்கிட்டா கூட, ஓகே ஃபைனல் வந்து தோத்துருக்காரு, அஸ் எ கேப்டனா கொஞ்சம் ரிகவரி டைம் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்டாலும், நூர் அகமதுக்கு என்னாச்சு, அவரும் இன்னும் டிஎஸ்கேவோட ஸ்குவாட வந்து ஜாயின் ஆகல, என்ன ரீசன் ஏது அப்படின்னு சொல்லி எங்கேயும் ரிப்போர்ட் பண்ணப்படல. அவரு ரஷித் கான் எல்லாம் ஒன்னாதான் T20 வேர்ல்ட் கப் ஆனாங்க, அவர் வந்து எம்ஐக்கு லைக் எம்ஐ நியூயார்க் அந்த டீமுக்கு வந்து பவுலிங் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு, மேட்ச் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பட் நூர் அகமதுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் டிஎஸ்கே வந்து ஜாயின் ஆகல. அண்ட் சில பேர் வந்து சொல்றாங்க நூர் அகமதுக்கு பதிலாக தான் ஜெரல் குவைட்சி வந்திருக்காரு அப்படின்னு. ஆனா அப்படி பார்த்தா டிஎஸ்கேவே வந்து ஏதாவது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேக் பண்ணிருப்பாங்க, டிஎஸ்கே அதுவும் பண்ணல. லைக் ஜெரல் குவைட்சி வந்து ஒரு வைல்ட் கார்ட் பிக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது, இவங்க இந்த சீசன்ல வந்து ஜாயின் ஆவாங்களா இல்ல அவ்வளவுதானா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு மார்க்ரம் வந்துருவாரு இன்னொரு 1 or 2 மேட்சஸ்ல, பட் நூர் அகமது என்ன ஆக போறாரு அப்படின்னு சொல்லி தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி வந்தா நான் உடனே நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்றேன். இப்போ அப்படியே நம்ம ஐபிஎல் 2025 குள்ள போவோம். இதுக்கு முன்னாடி வந்த அந்த 3+1 அந்த ரிட்டென்ஷன் ரூல் வந்து ஸ்கிராப் தான் गाइस, அந்த மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்ல இருக்க போறது இல்ல ஸ்லாட்ஸ். மோஸ்ட் லைக்லி ஸ்லாட்ஸ் இன்னும் ஏத்த தான் வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்காமா. முக்கியமா இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் முடிஞ்சனே ஒரு சில டீம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லாட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஏத்தணும் அப்படினு சொல்லி கோரிக்கை வந்து முன் வச்சிருக்காங்கலாம். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் முடிஞ்சனே ஆக்டிவா ரிட்டென்ஷனை பத்தி அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கது எல்லாத்தையுமே வந்து வச்சி நீங்களே வந்து அசியூம் பண்ணிக்கணும் எந்தெந்த டீம்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் வந்து முன் வச்சிருப்பாங்க லைக் ரிட்டன்ஷன் ஸ்லாட்ஸ் வந்து ஏத்த சொல்லி அப்படின்னு. அண்ட் ஆல்சோ கிரிக்பஸ்ல சொல்லியிருந்த மாதிரி ஒரு டீம்ஸ் ஒரு மாதிரி வந்து ரிட்டன்ஷன் ஸ்லாட்ஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைக் ஒரு டீம் வந்து 8, ஒரு டீம் வந்து 5-6, ஒரு டீம் வந்து 3, ஒரு டீம் வந்து வேணாம். டீம்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே டிவைட் ஆகி வந்து இருக்காங்க. இதை எப்படி பிசிசிஐ வந்து குரூப் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்ல வந்து எழுதியிருக்காங்க. எந்த டீம் சொல்ற மாதிரி ரிட்டன்ஷன் ரூலை வந்து பிசிசிஐ வந்து செட் பண்ண போறாங்க, ஒரு டீம் சொல்ற மாதிரி செட் பண்ணா மிச்சம் இருக்க டீம்ஸ் வந்து கோச்சிக்க மாட்டாங்களா, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நிறுத்தி நிதானமாக தான் பிசிசிஐ வந்து ரிட்டன்ஷன் ரூல்ஸை வந்து செட் பண்ண இருக்காங்க, ஒரு நல்ல முடிவை வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மோஸ்ட் லைக்லி ஜூலை மாதம் எண்டுக்குள்ளே, இந்த மாதம் எண்டுக்குள்ளே எல்லா டீமுமே வந்து கலந்து பேசி ஒரு நல்ல ஸ்லாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண இருக்காங்களாம். நம்மளுக்குமே இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே தெரிய வந்துடும் லைக் எத்தனை பிளேயர்ஸ் அலவுட் ஒரு டீம் வந்து ரீட்டைன் பண்ண அப்படின்னு, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக
வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க இஸ் சின்ன அப்டேட் தான். அடுத்த ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து எல்லாரையும் பார்க்குறேன். இன்னும் லைக்கை கொடுத்துருங்க. அண்டில் சைனிங் ஆஃப் யூ யோர் பாய் முகில். பை கைஸ்.